வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கனமழைக்கு 26 பேர் பலி, 2.5 லட்சம் பேர் பாதிப்பு. நவம்பர் 15 சீன அதிபரை சந்திக்கின்றார் ஜோ பைடன். உலகிலேயே மோசமான காற்று மாசுபாடு அடைந்த நகரம் பாகிஸ்தானின் லாகூர். ஆப்கானிஸ்தானில் குண்டுவெடிப்பு, 15 பேர் படுகாயம். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் குழப்பம் ஏற்படுத்தி வருகிறது. குழந்தைகளின் துணி பார்சல்களில் இருந்து பெறவும் கொரோனா சந்தேகம் கிளப்பிய சீனா. ஆப்கானுக்கு உதவிகளை செய்வது குறித்து அமெரிக்கா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் ஒருமித்த கருத்து. பாகிஸ்தானா சீனாவா இந்தியாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உள்ள நாடு? பிபின் ராவத் அவர்கள் பதில். சீக்கியர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்துவாதிகள் தாக்குகின்றார்கள், ராகுல் காந்தி காட்டம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் ஆண்டுதோறும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழை பெய்வது வழக்கம். எனினும் இந்த ஆண்டு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக மழை பொழிவு பதிவாகியுள்ளது. அதன்படி கடந்த சில நாட்களாக அங்கு தொடர்ச்சியாக கனமழை கொட்டி தீர்த்ததுடன் இதனால் பல்வேறு பகுதிகளையும் வெள்ளம் சூழ்ந்தது. கனமழை மற்றும் வெள்ளத்தால் 230,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்நிலையில் இலங்கையில் மழை வெள்ளம் சார்பான சம்பவங்களில் இதுவரையில் 26 பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இவர்களில் 6 பேர் மின்னல் தாக்கி பலியானதாக கூறப்படுகின்றதுடன் அதேவேளையில் மழை குறைந்து வெள்ளநீர் வடிந்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மெதுவாக இயல்புநிலைக்கு திரும்பி வருவதாக இலங்கை அரசானது சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வென்று அமெரிக்காவின் 46 அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றார். அதன் பிறகு அவரை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் சந்தித்தார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன் ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க அதிபர் பைடனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பைடன் அதிபரான பிறகு நடந்த முக்கியமான சந்திப்பு அதுவாகும். இந்த சூழலில் சீன அதிபர் ஜின்பிங்கை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நவம்பர் 15 சந்தித்து பேச உள்ளதாக வெள்ளை மாளிகை செய்திகள் தெரிவிக்கின்றது. உலகின் இருபெரும் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா நாடுகளின் அதிபர்களின் சந்திப்பானது சர்வதேச அளவில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பதவியேற்ற பிறகு சீன அதிபர் ஜின்பிங்கை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சந்தித்ததில்லை. 2 மட்டுமே தொலைபேசி மூலம் பேசியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே மோசமான காற்று மாசுபாடு அடைந்த நகரமாக பாகிஸ்தானின் லாகூர் நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அங்கு காற்றை மாசுபடுத்தும் துகள்கள் அதிக அளவில் கலந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசுபாட்டை அறிவிக்கும் காற்றின் தரக்குறியீடு நேற்று வெளியிடப்பட்டதுடன் அதில் லாகூரில் காற்றின் தரக்குறியீடு எண் 500 மேல் தொடர்ந்து காணப்படுகிறது. 4 நாளாகவும் 500 மேல் காணப்படுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. நேற்று மதியம் 12 மேல் அது 700 தாண்டியுள்ளது. காற்று மாசு சார்பான பாகிஸ்தானில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதுடன் அதை விசாரித்த நீதிபதி அரசின் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதி நகரமான ஜலாலாபாத்திலுள்ள மசூதி ஒன்றில் வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 15 பேர் படுகாயமடைந்தார்கள். நங்ககார் மாகாண செய்தியாளரான காரிஹெனிப் அவர்கள் இச்சம்பவம் குறித்து கூறுகையில், ட்ரெய்லிப் நகரில் உள்ள மசூதியில் நேற்று வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. மசூதியின் உள்பகுதியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த தாக்குதலில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த 15 பேர் காயமடைந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. எனினும் இந்த பகுதியில் IS பயங்கரவாதிகள் அடிக்கடி தலிபான்களுடன் தாக்குதல் நடத்தி வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. ஆப்கான் விவகாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் நீண்ட காலமாகவே தலையிட்டு வருவதாக அமெரிக்க பாராளுமன்ற ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஆப்கானிஸ்தானில் அமைந்துள்ள தலிபான் அரசுக்கு பாகிஸ்தான், ரஷ்யா, சீனா, அமெரிக்கா கூட்டாளிகளான கட்டார் போன்ற நாடுகள் அங்கீகாரம் அளித்ததால் உலக அரங்கில் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டுவிடும். மேலும் அமெரிக்காவின் செல்வாக்கு குறைவடைவதுடன் பல்வேறு விவகாரங்களில் தலிபான்களுக்கு அமெரிக்காவால் அழுத்தம் கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். தலிபான்களுக்கு எதிராக அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் ஏற்கனவே ஆப்கான் மக்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் மேலும் அதிகமாகும்.
தலிபான்களின் ஆட்சி முறையில் அது ஊகிக்க முடியாத தாக்கங்களை ஏற்படுத்தும். அதேவேளையில் ஆப்கானிஸ்தான் விவகாரங்களில் பாகிஸ்தான் நீண்ட காலமாகவே தலையிட்டு வருகிறது. தலிபான்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு அளிப்பது உட்பட பல்வேறு வழிமுறைகளில் பாகிஸ்தான் தலையீடு செய்து வருகிறது. இந்த தலையீடு பெரும்பாலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் ஆப்கானிஸ்தானின் நிலைத்தன்மையை குறைக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியதை பாகிஸ்தானின் வெற்றியாகவே பலர் கருதுகிறார்கள். இந்த வெற்றியால் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானின் செல்வாக்கு வெகுவாக அதிகரிக்கும். அதே நேரம் அங்கு இந்தியாவின் செல்வாக்கை குறைக்கும் பாகிஸ்தானின் நோக்கமும் நிறைவேறும். தலிபான்களிடம் தங்களது செல்வாக்கு மிகவும் குறைவாக இருப்பதாகவே பாகிஸ்தான் இதுவரை கூறி வருகிறது. தலிபான்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் அதிகாரிகள் வெளிப்படையாக பேசி வந்தாலும் தற்போது ஆப்கானிஸ்தானை அந்த அமைப்பினர் கைப்பற்றியிருப்பது பாகிஸ்தானுக்கு புதிய சவால்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தும் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. சீனா தீவிரமாக கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் வருடாந்திர இணைய ஷாப்பிங் நடைபெற்று வரும் நிலையில் துணி பார்சல்களிலிருந்து கொரோனா பரவலாம் என எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. சீனாவின் வடகிழக்கில் ஹெபிங் மாகாணத்தில் குழந்தை துணி தயாரிக்கப்படும் தொழிற்சாலையில் 3 பணியாளர்களுக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து 1200 மைல்கள் தூரத்திலிருந்து துணிகளை ஆர்டர் செய்த மக்களுக்கு பார்சல்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. குவாங்ஸியில் அமைந்துள்ள சுகாதார ஆணையகம் சீனாவின் தென்கிழக்கு பகுதியில் நிலவும் சூழலை கொரோனா சார்பான விநியோக சங்கிலி என குறிப்பிட்டுள்ளது. பெய்ஜிங்கை சுற்றியுள்ள ஹெவெக் மாகாணத்தில் ஹாக்கியாங் நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்ட 300 துணிப்பாசல்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. ஜின்ஜோ ஆகிய நகரங்களிலும் ஷென்சே பகுதிகளிலும் பார்சல் சேவை முடக்கப்பட்டுள்ளதாக மாகாண அரசு அறிவிப்பு விடுத்துள்ளது. ஆனால் எந்த பார்சலிலும் கொரோனா இருப்பது உறுதி செய்யப்படவில்லை. பார்சல் போன்றவற்றிலிருந்து கொரோனா பரவாது என சர்வதேச சுகாதார அமைப்புகள் தெரிவித்திருந்த போதிலும் சீனாவில் உறைந்த உணவு உட்பட இறக்குமதி செய்யப்படும் சரக்குகளில் ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. அது மட்டுமன்றி வெளிநாடு மற்றும் உள்நாட்டிலேயே பரவல் அதிகமாக உள்ள இடங்களிலிருந்து எடுத்து வரப்படும் பார்சல்கள் மீது சானிடைசர்கள் தெளிக்கப்படுவதாக சீனா குறிப்பிட்டுள்ளது. கொரோனா அபாயம் குறைவான இடங்களிலிருந்து பார்சல்கள் வரும்போது கூட முகக்கவசம் மற்றும் கையுறை அணிந்து அதை பெற வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவிகளை செய்வது மற்றும் தீவிரவாதத்தை எதிர்த்து எடுக்க வேண்டிய முயற்சிகள் குறித்து சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. இது குறித்து பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருந்த பிரதிகள் கூட்டத்தில் தலிபான்கள் தரப்பிலிருந்து ஆப்கானின் தற்காலிக வெளியுறவுத்துறை அமைச்சரான அமீர்கான் முர்தாக் அவர்கள் கலந்து கொண்டார். ஆப்கானிஸ்தானில் தலிதூக்கி வரும் தீவிரவாதத்தை அகற்றி அண்டை நாடுடன் நட்பை வளர்த்து நல்லுறவை பேணி காக்க வேண்டும் என தலிபான்கள் பிரதியிடம் மற்ற நாடுகள் வலியுறுத்தியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இந்திய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சீனா மாறியுள்ளது என இந்திய முப்படை தலைமை தளபதியான லிபின் ராவத் அவர்கள் தெரிவித்துள்ளார். இமாலய தலைப்பகுதியை காப்பாற்றும் வகையில் கடந்த ஆண்டு அங்கு தீவிரமாக குவிக்கப்பட்ட 1000 வீரர்கள் இராணுவ தளத்துக்கு மீண்டும் திரும்புவதற்கு நீண்ட காலமாகும் என விபின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். சீன விவகாரம் குறித்து வியாழக்கிழமை மாலை விரிவாக பேசிய ராவத் அவர்கள், அணு ஆயுத நாடுகளான இந்தியா சீனாவுக்கு இடையான எல்லை சர்ச்சை தீர்ப்பதில் நம்பிக்கையின்மை அதிகரித்து வரும் அவநம்பிக்கையும் முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. கடந்த மாதம் இந்திய சீன கமாண்டர்களிடையே 13 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் எல்லையிலிருந்து படைகளை எப்படி விலக்கிக் கொள்வது என்பதில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்த கருத்து ஏற்படாத நிலையில் எந்தவித தீர்வும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டது. கடந்த மே மாதம் இந்திய சீன இராணுவ வீரர்களிடையே மோசமான மோதல் வெடித்ததுடன் யூன் மாதம் 3488 கிலோமீட்டர் எல்லையில் நடந்த மோதலில் 20 இந்தியர்கள் குறைந்தது 4 சீன இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டார்கள். இதன் காரணமாக நீண்டகால எதிரியான பாகிஸ்தானிலிருந்து தனது கவனத்தை இந்தியாவானது சீனா மீது திருப்பியது. இதையடுத்து இமாலய மலைப்பகுதி அருகே இந்தியாவும் சீனாவும் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த தொடங்கியது. வீரர்களை குவித்தது இது குறித்து பேசிய விபின் ராவத், எல்லையிலும் கடலிலும் எந்த அசம்பாவிதங்களையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக உள்ளது. திபெத் தன்னாட்சி பகுதிக்கும் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்துக்கும் நடுவே அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய பகுதியில் சீனா பெரிய கிராமத்தை எழுப்பியுள்ளதாக அமெரிக்க இராணுவம் அண்மையில் செய்தி வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்துவாதிகள் சீக்கியர்களையும் இஸ்லாமியர்களையும் தாக்க செல்பவர்கள் என காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜன்சக்ரன் அபியன் என்கின்ற தலைப்பில் தேசிய வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர்தாவில் நேற்று நடைபெற்றது. அப்போது பார்வையாளர்களிடம் காணொலி மூலம் உரையாற்றிய ராகுல் காந்தி, இந்து சமயத்துக்கும் இந்துவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் என கேட்டபின், இரண்டுக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் ஏன் வேறு வேறு பெயர்களை வைத்திருக்கிறார்கள்? வித்தியாசம் உள்ளது. இந்து மதம் சீக்கியர்களையும் இஸ்லாமியர்களையும் தாக்குமா? ஆனால் இந்துவவாதிகள் கண்டிப்பாக தாக்குவார்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் உரையில் தன்னுடைய சித்தாந்தங்களை பொதுமக்களிடம் ஆக்ரோஷமாக கொண்டு செல்லாதால் தான் அது மறைந்து கிடக்கின்றது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.